ஸோ எல்லோருக்கும் வணக்கம், எல்லா குளம் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ வந்து மீண்டும் வந்து நம்ம சைனாவில் வந்து திரும்ப வந்து கொரோனா வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வைரஸ் பற்றி நம்ம எப்படி அவேராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து கண்டுபிடிச்சதாக வந்து ஒரு டாக்டர் அறிவிச்சார். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்தாங்க. திரும்ப வந்து அவருக்கும் அந்த தொற்று ஏற்பட்டு அவரும் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பகிரங்கமாக வந்து சைனா வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த டாக்டர் வந்து நாங்கள் வந்து அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வைரஸ் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைரஸ் வந்து நிறைய பேர் என்னென்னா அவங்கவுங்க கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒருத்தங்க வந்து இறைச்சி கடையிலேருந்து பரவிச்சு, இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வைரலஜிங்கிற ஒரு ஆய்வகத்துலேருந்து அந்த வைரஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து உலக நாடுகளுக்கு வந்து எப்படி வந்து திட்டமிட்டே வந்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார வந்து குற்றம் சாட்டினாங்க. சிலர் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து ஒரு இயல்பாக வந்து தெரியாமல் தான் பரவி இருக்குது. ஸோ அதனால் வந்து சைனா வந்து ரொம்ப குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து உலகமே வந்து லாக்டவுனில் இருக்குது. அதாவது எல்லா மக்களும் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க. பாதுகாப்புத்துறையும் வந்து டாக்டர்ஸ் மட்டும்தான் வந்து வெளியில் வந்து இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அவங்க வேலையை வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து பரவுறதை வச்சு காரணமாக வச்சு சில பேர் என்னன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் இந்த வைரஸ் எல்லாம் வந்து தொற்றுகள் வந்து அதிகமாக வந்து மக்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனால வைரஸ் தொற்று ஏற்படுதா அப்படின்னா வந்து ஏன் காய்கறியில் இப்போ பரவாதா அப்படின்னா காய்கறிலையும் பரவும் அதிலே சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா வந்து காய்கறியில் வந்து 5 நாட்கள் வந்து உயிரோடு இருக்கும் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான்வெஜில் வந்து எப்படி அப்படின்னா வந்து உயிரோடு இருக்கிற உயிர்களில் வந்து அந்த வைரஸ் வந்து எல்லா உயிர்கள் எடுத்துலாம் வைரஸ் பேக்டீரியாக்கள் இருக்கும் ஆக்சுவலாக கண்டிப்பாக. அப்போது என்னென்னா இப்போ வந்து இந்த வைரஸ் வந்து வவ்வால்லேருந்து எறும்பு தண்ணிக்கு போணுச்சு, எறும்பு தண்ணியிலேருந்து மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த எறும்பு தண்ணியை வந்து இப்போ தொட்டுட்டு கண்ணில் வச்சுருக்கலாம், அப்போ வந்து இந்த வைரஸ் வந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து மூல காரணம் எப்படி, இது எப்படி சைனாவில் பரவிச்சு, அப்படி எப்படி இதெல்லாம் வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, சைனாவில் வந்து எப்படி வந்து பாம்பு பள்ளி போகிறாலும் சாப்பிட்றான், அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வைரஸ் நோய் வந்து அட்டாக் ஆகிருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நான்வெஜ்லாம் எடுத்துக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து சைனாவோட பழைய வரலாறு எடுத்தோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து வந்து உணவு பஞ்சம் வந்து அதிகமாக ஏற்பட்டுருது. அந்த உணவு பஞ்சத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து 2வது உலகப் போரை விட அதில் 6 மடங்கு அதிகமான வந்து உயிர்கள் இழந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த இப்போ எப்படி 2வது உலகப் போரை செத்த மனிதர்களை விட 6 மடங்கு அதிகமாக பட்டினியால் வந்து சைனா வந்து மக்களை இழந்திருக்குது. அந்த அதனால் என்னென்னா அது தவிர்க்க முடியாத பஞ்சத்தினால் வந்து மக்களுக்கான வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விலங்கினங்களை வேட்டையாடி சாப்பிட்றான். அதையும் தாண்டி எல்லாம் பற்றாமல் போயிட்டு மனிதர்களையே வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அங்கே ஏற்பட்டுருச்சு. அதனால் வந்து இந்த சைனா கவர்மெண்ட் என்னென்னா, சரி ஓகே இதெல்லாம் வந்து நான்வெஜ் வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பௌத்த மத கண்ட்ரி தானே இதெல்லாம் வந்து, ஸோ உயிர்களை கொள்ளுதல் பாவம் அகிம்சை இதெல்லாம் சொல்லி அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் மக்கள் அதெல்லாம் தாண்டி பசி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லா உயிரையும் கொண்டு சாப்பிட கொண்டு தான் தயாராகிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த மனிதர்களே கொண்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தீவிரமான அவங்க பட்டினி ஏற்பட்ட போ என்ன பண்ணாங்க, அதையெல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து சரி ரைட்டு உயிரினங்களை வந்து வளர்த்து வந்து அதை வந்து வேட்டையாடிக்கலாம், வளர்த்து அதை சாப்பிடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுக்குறப்ப வந்து எல்லாருமே வந்து உயிர்களை வந்து பெட் பிராணிகளை வந்து நிறையா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாய் பூனை கோழி இது எல்லாமே ஆக்சுவலாக என்னென்னலாம் ஊறுதியதோ வந்து எல்லாத்தையுமே வந்து மனசில் வந்து வளர்த்து அதன் மூலமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது வந்து யாருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு உயிர்களை வந்து வளர்த்து அவன் உணவுக்காக வளர்க்க உணவுக்காக சாப்பிட்றான். இதில் என்ன குறை சொல்ல முடியும், இப்போ இதில் என்ன குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னா, அந்த இறைச்சி கடையை ஒன்று எடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த வைரலஜி அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டை வந்து வேறு இடத்துல வச்சுக்கணும். இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு இவங்க வந்து எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா வந்து ஒரு வைரஸ் ஒரு கிருமி ஆய்வகத்து பக்கத்தில் இந்த இறைச்சி கடை இருக்கும் பொழுது அங்கே வந்து இது பரவதுக்குண்டான எளிமையான வாய்ப்பு அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டுங்க. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்து பரவிருச்சு, அங்கே சைனாவில் வந்து 3329 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு அதான் நிறைய வந்து வந்துடுச்சு செய்தி. ஸோ அப்போவே வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த இதெல்லாம் வந்து பயண போக்குவரத்து அதெல்லாம் வந்து தடை பண்ணிவிட்டு லாக்டவுன் அறிவிச்சிருந்தாங்கன்னா எல்லா நாடுகளும் இன்றைக்கி வந்து தப்பிச்சிருக்கும். அதுலேயும் சில நாடுகள் வந்து தப்பிச்சிருக்கும்.
இருந்தாங்க. தென்கொரியா வந்து வியட்நாம் இதெல்லாம் வந்து நாடுகள்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த லாக்டவுன் முறை அப்ளை பண்ணி அவங்க வந்து இந்த தொற்று இந்த கொரோனா வைரஸ் தொற்றுலேருந்து அவங்க வந்து வெளியேறியிருக்காங்க. தென்கொரியாவில் வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி செக் பண்ணிவிட்டு அதை வந்து தொற்று உள்ளவங்களை தனியாகவும் தொற்று இல்லாதவங்களை தனியாகவும் சமூக இடைவெளியை வந்து அனுமதிச்சிருக்காங்க. இப்போ வந்து இப்போ வந்து ஓரளவு வந்து அங்கே வந்து ரிலீஃப் ஆகிட்டாங்க. வியட்நாமில் அதே மாதிரி லாக்டவுன் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அங்கே வந்து மக்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளை வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து இந்த தொற்று இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறவர்கள் இத்தாலி, பெல்ஜியம், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா இங்கே தான் வந்து பிரிட்டன் இதெல்லாம் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இறப்பு எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு இருக்குது, தொற்று எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வரதாங்க. இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து திரும்ப வந்து இந்த இந்தியாவில் வந்து இந்த லாக்டவுன் முறை வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஸோ முழுவதுமாக வந்து 90 நாட்கள் நீடித்த மட்டும்தான் வந்து இந்தியா வந்து இதிலேருந்து விடுதலை பெற முடியும். ஸோ இந்த தொற்றுகளை வந்து இன்னும் சொல்லப்போனால் முழுவதுமாக வந்து ஆய்வு பண்ணி மக்களை வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் வந்து பீதியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து பீதி அடையாத அவசியம் இல்லை. எல்லாருமே வந்து கை நல்லா கழுவுங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து கைகளை கழுவுங்க, சானிடைஸ் யூஸ் பண்ணுங்க, முகக்கவசம் போடுங்க. ஸோ நம்ம வந்து சமூக விலகலை வந்து நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வேணும். இப்போ புதுசாக என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா, நேற்று வந்து சைனாவில் வந்து மீண்டும் வந்து 108 பேர் வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு செய்தி. ஸோ இது வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மீண்டும் அவதாரம் எடுக்குதா அப்படிங்கிறதான் அந்த சைனாவோட கேள்விக்குறி. சைனா வந்து அறிவிச்சிச்சா அப்படின்னா இன்னும் அந்த இது தகவல் வந்து முழுசாக சரியாக வரலை. ஸோ அதான் வந்து 108 பேருக்கு வந்து நேற்று தொற்று ஏற்பட்டிருக்கு. இது வந்து மீண்டும் வந்து இந்த மக்கள் வந்து அதாவது ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க. இந்த இதில் வந்து 99 பேர் வந்து வெளிநாட்டு பயணிகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகம் ஃபுல்லாக வந்து இப்போ சைனாவில் வந்து கொரோனா தொற்று வந்து நீங்கி உலகத்துக்கு உலக வெளிநாடுகளுக்கு எல்லாமே வந்து இவங்க தான் வந்து இந்த மருந்து சப்ளையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் வந்த ரஷ்யாவிலேருந்து ஒரு 99 பேர் வந்து உள்ளே வந்ததில் வந்து ஒரு 45 மெம்பர்ஸ் அதில் வந்து பாதி பேருக்கு வந்து கொரோனா தொற்று உள்ளது உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. உறுதி செஞ்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மக்களை வந்து மீண்டும் வந்து அந்த பயத்துக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அடுத்த இந்த பிஹெச் லெவலில் உள்ள அதிகமான உள்ள பொருட்களை வந்து எடுத்துக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வளர்த்துக்கணும் அப்படின்லாம் வந்து எல்லா மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையிலையும் வந்து நம்ம வந்து முழுசாக வந்து நம்ம உடம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். எனிவே வந்து நம்ம பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதாக படுது. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து மக்கள் வந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டு வாழ்ந்தால் தான் அதுக்கு பிறகு வந்து நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தயாராக முடியும். என்ன சைனா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னென்னா, வந்து இந்த வைரஸை வந்து திட்டமிட்டே பரப்பிட்டு வந்து அதிகப்படியான எல்லா கம்பெனிகளோட ஷேரையும் வந்து சைனா கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையில் ஒன்று தெரியல. வந்து சைனா வந்து உலக மக்களோட ஒரு உலக போருக்கு வந்து தயாராகிடுச்சா அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான்வெஜ்னால் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்னும் முழுசாக வந்து டாக்டர்ஸ் வந்து ஆய்வு பண்ணி சொல்லலை. நம்ம தான் வந்து வந்து கிருமிகளை வந்து எல்லா பற்றியும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். இப்போ வந்து நேற்றுக்கு வந்து இப்போ மீண்டும் வந்து அவதாரம் எடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஷிட்டாக இருக்குது. சீனாவில் வந்து 60% பேருக்கு வந்து இந்த அறிகுறி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸோ கொரோனா வைரஸ்னால் இறந்தவங்க வந்து 3200 இல்லை 42,000 பேர் வந்து பலியாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து வர செய்திகள் தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்குது. ஸோ சீனா வந்து ஏன் வந்து இந்த வைரஸ் வந்து பரவிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களுக்கு வந்து ஏன் வந்து இதை வந்து சொல்லலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.